நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இப்போலாம் மாடித்தோட்டத்தில் நிறைய செடிகள் வளர்க்க ஆசைப்படுறோம். அந்த செடிகள் செழிப்பாகவும் ஆரோக்கியமாக நோய் இல்லாமல் இருந்தால் தான் ஒரு அழகு. ஆனால் அதை விட நம்ம கொஞ்சம் கட் பண்ணி அதுக்குரிய வடிவத்தோடு வளர்க்கும்போது அது இன்னும் அழகாகுது. மொத்தத்தில் நம்ம மாடித்தோட்டமே பூங்காவனம் மாதிரி ஆகுது. இப்போ பாருங்கள், இந்த செம்பருத்தி நான் கட் பண்ணி விட்டதால் அதுக்குன்னு ஒரு ஷேப் இருக்குது. அப்படி நம்ம கட் பண்ணி விடும்போது அது பூக்களும் அதிகமாக கொடுக்குது. பாருங்கள், அடுத்தாப்பில் ஒரு நித்தியமல்லி, அதையும் ஒரு ஷேப்பில் தான் நான் பிடிச்சி கட்டியிருக்கேன். இப்போ கொஞ்சம் அதை சரியாக பராமரிக்கலை, அதனால் அப்படி இருக்குது. இனிமேல் நல்லா கட் பண்ணி அதை நல்லா செழிப்பாக தான் வளர்க்கணும். அங்கே பாருங்கள், ஒரு போகன்வில்லா நான் நல்லா கட் பண்ணி தான் வச்சுருந்தேன். இருந்தாலும் செடிகள் வந்து வெயிலை தேடி போகிறதால வெயிற்று தாங்காமல் அந்த பக்கமாக சாஞ்சிருக்கு. அடுத்தாப்பில் ஒரு இட்லிப்பூ செடி, இதை நான் நல்லா கட் பண்ணி தான் விடுவேன், ஆனால் நிறைய பிரான்ச்சை குரங்கு நொடிச்சிச்சு, அதனால் கொஞ்சம் ஷேப் இல்லாமல் இருக்குது. இருந்தாலும் இனி ட்ரிம் பண்ணும்போது நல்லா ரவுண்டாக்கிடுவேன். இங்கே இருக்கிற செம்பருத்தியை பாருங்கள், அந்த ரவுண்டாக கட் பண்ணதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தாப்பில் பார்க்குற போகன்வில்லாவும் அப்படி தான். முதல்ல ஆரம்பத்தில் நம்ம ஒரு சின்ன செடியை வச்சு வளர்க்குறோம், அதுக்கப்புறம் வேகமாக பேசில் சூட்டு மாதிரி வளர ஆரம்பிக்கும் போது நல்ல ஒரு குச்சி நம்ம முதல்ல நட்டு ஒண்ணி வைங்களேன், அந்த குச்சியில் நல்லா பிடிச்சி கட்டி வைக்கும்போது அதுக்குன்னி ஒரு ஷேப்பு கிடைக்குது. எந்த செடியுமே ரொம்ப ஷார்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் உயரமாக வளரும் போது அது நம்ம கார்டனே நல்ல பிரம்மாண்டமாக தெரியுது. மாடித்தோட்டம் வந்து ரியலாக ஒரு பார்க் மாதிரி தெரியணும்னா அதுக்கு நம்ம தொட்டி சூஸ் பண்ணும்போதே கொஞ்சம் பெரிய அளவிலான தொட்டி கொஞ்சம் தேர்ந்தெடுக்கணும். பெரிய தொட்டிகள் தான் பெரிய செடிகளை வளர்க்க முடியும், அதனால் நம்ம அதையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கிடணும். செடிகளை முதல்ல அது இஷ்டத்துக்கு வளர விட்டுட்டு பிறகு வந்து நல்ல பெருசாகன பிறகு நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரணும்னா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம். அது ஆரம்பத்திலே நம்ம செடி நட்ட உடனே அதையும் மைண்டில் வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டே தான் வரணும். இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற ஹேங்கிங் பிளான்ட்ஸை கூட பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு லேந்தனா அதை கூட நான் நல்லா ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், சுற்றி விடுறேன், எவ்வளோ பெருசாக இருக்குது, நீ ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்கள். ஷேப்பாக கட் பண்ணுறப்ப இவ்வளோ அழகாக இருக்குது. இப்போது நம்ம இங்கே இருக்கிற தங்கரளி செடியை பார்க்கலாம். தங்கரளி பூக்கெல்லாம் செஞ்சிருச்சு பாருங்கள். ஒரு பெயிண்ட் பக்கெட்டில் தான் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு கம்பி ஒன்று நட்டி வச்சிட்டேன், இதுக்கு ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். தங்கரளி செடியை ஆரம்பத்தில் இப்படி தான் கட் பண்ண வேண்டுமான்னு. இப்போ இது உங்களுக்காக நான் இப்போ கட்டி வச்சுருக்கேன், இப்போ அவுத்து விடுறேன் வீடியோக்காக. இப்போ பாருங்கள், இந்த செடி இப்படி தான் வளர்ந்துருந்தது. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ கட்டி வச்சுருக்கேன்ல அந்த மாதிரி பிடிச்சி கட்டிடுவேன். இப்போ வந்து தண்டுகள் கொஞ்சம் நல்லா ஈஸியாக வளையும், இது சின்ன செடிங்கிறதுனால. இப்போ நானே கேமராவை பிடிச்சிருக்கிறதால இது பிடிச்சி கட்ட முடியல, நான் உங்களுக்கு கட்டிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி தான் வளர்ந்து கிடந்தது. இப்படியே இது இஷ்டத்துக்கே நம்ம விட்டு வளர்த்தோம்னா தரையோடு இப்படி தான் கிடக்கும், நம்ம கார்டனை பார்க்கவும் நல்லா இருக்காது. நம்ம பிடிச்சி இப்படி கட்டிட்டோம்னா அது நல்ல உயரமாகவும் இருக்கும், இனிமேல் உயரமாக வந்து படர்றப்போ ஒரு கொடை ஷேப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சி கட்டிட்டேன். செடி எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். நம்ம இதை இப்போ கட் பண்ணி விட வேண்டாம், இந்த தண்டுகள் கொஞ்சம் முத்தின பிறகு கட் பண்ணால் தான் துளிர்கள் வேகமாக வரும். இப்போமே கட் பண்ண வேண்டாம். ஒரு ரெண்டு வாரம் கழித்து செடியை மொத்தமாக பிடிச்சி இந்த அளவுக்கு இப்படி கட் பண்ணிட வேண்டியதான். கெட்டின இடம் அங்கே இருக்குது, இந்த இடத்துல போல் எல்லாம் சேர்த்து பிடிச்சி ஒரே ஷேப்பாக கட் பண்ணிட வேண்டியதான். அப்படிங்கிறப்போ திருப்பியும் நிறைய பக்க கிளைகள் வந்து ஒரு அழகான ரவுண்டான குடை ஷேப்புக்கு மாறும். என் செடிகள் வந்து நல்ல அழகாக இருக்குது, பெரிய சைஸில் இருக்குதுன்னு கமெண்ட்டில் கேட்குறீங்க, அதுக்கு காரணம் இது தான். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் செடியை ஷேப்பாக வளர்க்கலை, செடி பெருசாக இருக்குது, இனிமேல் நீங்கள் ஷேப்பாக வளர்க்க ஆசைப்படுறீங்கன்னா மழை டைமில் வந்து ஒரு முளம் போல் செடியை வச்சுட்டு மொத்தமாகவே கட் பண்ணிடணும்.
இப்போ பாருங்க இந்த மாதிரி ஒரு செடியே ஒரு ஒரு மூலம் போல, அதாவது இந்த தூர்லேருந்து ஒரு மூலம் போல வச்சுட்டு அப்படியே எல்லாம் அதுக்கு மேலே உள்ளதை மொத்தமாகவே கட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நிறைய ஷூட்ஸ் வேகமாக துளிர்த்து வரும். துளிர்த்து வந்த பிறகு அதை நம்ம ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். எப்போவுமே செடிகளை கட் பண்ணி விட்ட உடனே நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் கண்டிப்பாக கொடுத்தாகணும். நல்லா மண்ணை கிளறியும் விடணும். மாடி தோட்டத்தில் பொதுவாகவே செடிகளை அது இஷ்டத்துக்கு ரொம்ப பெருசாக வளர விடாமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடும் போது தான் அந்த செடிகள் ஆரோக்கியமாக செழிப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது கொஞ்சம் ஆரோக்கியம் இல்லாமல் கொஞ்சம் வெயிலை தாங்க முடியாமல் வாடி போய் செழிப்பாக தெரியாது. நம்ம கட் பண்ணி விடும்போது அழகாகவும் சிறிய சைஸாகவும் கட் பண்ணி வச்சுக்கிடணும். நம்ம என்ன தான் உரங்கள் கொடுத்து ஆரோக்கியமாக வளர்த்தாலும் அந்த செடிகளை ஒரு அழகாக வளர்க்கும் போது தான் அந்த மாடி தோட்டமே மொத்தத்தில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு முற்றிலும் பயனளிக்கும் விதத்தில் இருந்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.